தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். கேரளாவுக்கு மாற்றப்படும் சென்னை ஐபிஎல் போட்டி, காரணம் என்ன? மத்திய அரசு காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்காமல் காலம் தாழ்த்து வருகிறது. இதனால் மத்திய அரசை எதிர்த்தும் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கோரியும் போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தமிழகத்தில் இவ்வாறு பெரும் பிரச்சனை நடந்து வரும் நிலையில் ஐபிஎல் போட்டியை புறக்கணிக்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகள் எழுந்து வருகிறது. இவ்வாறு செய்வதன் மூலம் தேசிய கவனம் இந்த விவகாரத்தில் கிடைக்கும் என நம்பப்படுகிறது. இன்று காலை ரஜினிகாந்த் அவர்கள் ஐபிஎல் போட்டி நடக்காமல் இருந்தால் நல்லதுதான், ஆனால் அப்படி இல்லை என்றால் சிஎஸ்கே வீரர்கள் கருப்பு பேட்ச் அணிந்து விளையாட பிசிசிஐ அல்லது ஐபிஎல் நிர்வாகிகள் இது குறித்து ஆலோசிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருந்தார். அதேபோல காவிரிக்கான போராட்டத்திற்கு தோனி ஏதாவது ஒரு வகையில் தனது ஆதரவை அளிக்க வேண்டும் என்று சிம்பு வலியுறுத்தினார். இவ்வாறு இருக்கையில் வரும் 10ஆம் தேதி சென்னையில் நடக்க உள்ள ஐபிஎல் போட்டியை திருவனந்தபுரத்திற்கு மாற்றம் செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. சென்னையில் நடக்கும் ஐபிஎல் போட்டிகள் திட்டமிட்டபடி நடைபெறும் என்று சென்னை சூப்பர் கிங்ஸ் நிர்வாகம் தரப்பு நம்பிக்கை தெரிவித்துள்ளது. மேலும் வீண் வதந்திகளை நம்ப வேண்டாம் எனவும் தெரிவித்துள்ளது. பொறுத்திருந்து பார்க்கணும், இன்னும் ஒரு நாள் இருக்கு, என்ன வேணும்னாலும் நடக்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.